என்னப்பா சொல்றீங்க இயக்குனர் மிஸ்கின் கிட்ட விஜய் சேதுபதி பத்து வருஷமா பேசலையா இந்த ஒரு விஷயம் தாங்க இப்போது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு நடிகர் விஜய் சேதுபதி முன்னணி திரைப்பட நடிகரா உருவெடுத்து வளர்ந்துருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் குறும்படங்களை பண்ணிட்டு அப்படியே வந்த இயக்குநர்களோட கைகோர்த்து நிறைய நல்ல திரைப்படங்களையும் அழுத்தமான திரைப்படங்களையும் அதே சமயத்தில் யதார்த்தமான கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற திரைப்படங்களையும் நடிச்சிருந்தார் இதே மாதிரி இயக்குனர் மிஸ்கினோட சேர்ந்து விஜய் சேதுபதி நடித்த திரைப்படம் சூப்பர் டைலாக்ஸ் இயக்குனர் மிஸ்கின் தான் எடுக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் தன்னுடைய கதாபாத்திரங்களாகட்டும் அதோடைய படத்துடைய லைட்டிங்ஸ் ஆகட்டும் கேமராவாகட்டும் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவர் வழக்கமாக இல்லாமல் கிட்டத்தட்ட நாட்டு சினிமாக்களுடைய மோகம் மிஸ்கினுடைய படங்களில் அதிகமாக பார்க்க முடியும் குறிப்பாக எல்லாரும் பேய் படங்கள் போது இயக்குனர் மிஸ்கின் மட்டும் தன்னுடைய பாணியில ஒரு பேய் படத்தை கூட ரொம்பவே கருணையோட சொல்ல முயற்சி பண்ணி பிசாசு அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்திருந்தாரு இப்போது அந்த பிசாசு திரைப்படத்துடைய இரண்டாவது பாகத்தை இயக்குனர் மெஷ்கின் இருக்காரு இந்த படத்தில் நடிகை ஆண்ட்ரியா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் தான் விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் ரோல் அதாவது கேமியோ ரோலில் அப்பீர் ஆகிறது தான் சொல்லப்பட்டுருக்கு இதை பற்றி ஒரு பேட்டியில் இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்திருக்காரு அதாவது விஜய் சேதுபதி இயக்குனர் மிஸ்கின் கிட்டே ஒரு சின்ன கோபம் காரணமாக பத்து வருஷம் பேசலை அப்படிங்கிற விஷயத்த இயக்குனர் மிஷ்கின் இப்போது ரிவீல் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் மிஸ்கின் போட்டு உடச்சிருக்காரு இயக்குனர் மிஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நந்தலாலா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கி தானே அதில் நடிக்கவும் செஞ்சிருந்தாரு அந்த திரைப்படத்துக்காக ஆடிஷன் எடுக்கும்போது விஜய் சேதுபதியை இயக்குனர் மிஸ்கின் தெரியாத்தனமா ரிஜெக்ட் பண்ணிட்டாராமா ஆனா இயக்குனர் மிஸ்கின் ரிஜெக்ட் பண்ணும்போது பெருசாக அவர் வருத்தப்படலை ஏன்னா அவருக்கு விஜய் சேதுபதி யாருன்னே தெரியாது இருந்தாலும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பு பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது மிஸ்கினுக்கு பத்தலா அப்படிங்கிறதுனால தான் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாராமா ஆனாலுமே விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்னால இயக்குனர் மிஸ்கின் கிட்ட நடிகர் விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக தன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்காகவே பேசாமல் இருந்திருக்கிறதா மிஸ்கின் குறிப்பிட்டிருக்காரு சரி எப்படி பார்ப்ப திருப்பியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அதுவும் பிசாசு ரெண்டாவது பாட்டில் விஜய் சேதுபதி கேமியோ ரோலில் அப்பியராகிற அளவுக்கு போயிருக்கே எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எஞ்சியிருக்கு அவங்க மிஸ்கின் நீ இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்து வெளியான திரைப்படம் சைகோ இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு விஜய் சேதுபதியை மிஸ்கின்க்கு ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்காரு இந்த திரைப்படத்தை பற்றி ரெண்டு பேருமே மது அருந்துக்கிட்டே ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க அப்போ தான் விஜய் சேதுபதிக்கு இன்னொரு கதை மிஸ்கின் சொல்லவும் அந்த கதையில் விஜய் சேதுபதிக்கு ஒரு கேமியோ ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லவும் விஜய் சேதுபதி கொஞ்சம் அந்த கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல அந்த கதை தான் பிசாசு படத்துடைய இரண்டாவது பாகம் அதில் தான் விஜய் சேதுபதி மிஸ்கின்காக ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு இதுக்காக அவர் எந்த விதமான சம்பளமும் வாங்கல நட்புக்காகலாம் இல்லை நண்பனுக்காக ரொம்ப ஜாலியாக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இயக்குனர் மெஸ்கின் தனக்கே உரிய பாணியில் விஜய் சேதுபதியை பற்றின இந்த ஒரு உண்மையை ரிவீல் பண்ணியிருக்காரு இந்த பேட்டி இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு இயக்குனர் மிஸ்கின் கிட்டே இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக அதாவது ஆடிஷனில் தன்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக விஜய் சேதுபதி பத்து வருஷமாக பேசாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெரிய வரும்போது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் இயக்குனர் மிஸ்கினோட நடிகர் விஜய் சேதுபதி சேர்ந்து நடித்த திரைப்படம் சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்